ഇത് എസ് ബാലകൃഷ്ണൻ. സിദ്ദിഖ് ലാൽ ചിത്രങ്ങളിലെ പാട്ടുകളിലൂടെ മലയാളികളുടെ മനസ്സിൽ പ്രത്യേക സ്ഥാനം പിടിച്ച തമിഴ്നാട്ടുകാരനായ സംഗീത സംവിധായകൻ. ചെറുപ്പത്തിൽ തന്നെ സംഗീതത്തോടുള്ള അഭിനിവേശം ഓടക്കുഴൽ പഠിക്കുവാൻ ബാലകൃഷ്ണനെ പ്രേരിപ്പിച്ചു. കർണാടക സംഗീതത്തിന്റെ ബാലപാഠങ്ങൾ വിദ്യാർത്ഥിയായിരിക്കെ തന്നെ പഠിച്ചു. ബിരുദ പഠനത്തിന് ശേഷം ജീവിക്കാൻ ഒരു ജോലി തേടി മദ്രാസിലെത്തുന്നു. അവിടെ ബിന്നി കമ്പനിയിൽ ജോലി ചെയ്യുന്നതിനൊപ്പം പാശ്ചാത്യ സംഗീത പഠനവും ആരംഭിച്ചു. ലണ്ടനിലെ ട്രിനിറ്റി കോളേജിൽ നിന്ന് സംഗീതത്തിൽ ഗ്രേഡ് നേടുന്നു. തുടർന്ന് പ്രശസ്ത സംഗീത സംവിധായകൻ ഗുണസിംഗിന്റെ സഹായിയായി സിനിമയിലെത്തുന്നു. മഞ്ഞിൽ വിരിഞ്ഞ പൂക്കളിൽ ജെറി അമൽദേവിന്റെയും മണിവത്തൂരിലെ ആയിരം ശിവരാത്രികളിൽ എം ബി ശ്രീനിവാസിന്റെയും സഹായിയായി പ്രവർത്തിച്ചു. സംവിധായകൻ ഫാസിലുമായുള്ള പരിചയം ആദ്യ സംരംഭത്തിന് വഴി തുറന്നു. അങ്ങനെ സിദ്ദിഖ് ലാലിന്റെ ആദ്യ ചിത്രം തന്നെ എസ് ബാലകൃഷ്ണന്റെയും ആദ്യ ചിത്രമായി മാറി. തുടർന്ന് ഇൻ ഹരിഹർനഗർ, ഗോഡ്ഫാദർ, വിയറ്റ്നാം കോളനി എന്നീ സിദ്ദിഖ് ലാൽ ചിത്രങ്ങളിലും കിളിക്കാമ്പെട്ടി, ഗ്രഹപ്രവേശം, നക്ഷത്രകൂടാരം, മായക്കാഴ്ച, മൊഹബത് തുടങ്ങി ഒരുപിടി ചിത്രങ്ങൾക്കും സംഗീത സംവിധാനം നിർവഹിച്ചു. ചെയ്ത പാട്ടുകൾ എണ്ണത്തിൽ കുറവെങ്കിലും എല്ലാം സൂപ്പർ ഹിറ്റുകളാണ്. My first film, Ramji Rao speaking. Fossil is the producer and Siddhik Lal director. അതിൽ ഒരു പാട്ട് കളിക്കളം ഇത് പടക്കളം അങ്ങ്. അതുക്ക് കീബോർഡ് വാസിക്ക ദിലീപ്നു ഒരുത്തർ വന്നിരുന്നാർ. അവർട്ട് നാ சொன்னேன், இந்த மாதிரி இந்த சாங்கு நான் சாங் மட்டும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்களே அரேஞ்ச் பண்ணி இதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் அந்த பாட்டு கம்ப்ளீட்டாக அதில் வர மியூசிக் எல்லாமே அந்த திலீப்புங்க அந்த கீபோர்ட் பிளேயர் தான் அப்படி அரேஞ்ச் பண்ணுது. ஸோ அந்த பாட்டுக்கு வேறு ஆர்கெஸ்ட்ரா யாருமே கிடையாது. திலீப் கீபோர்ட், சிவமணி ட்ரம்ஸ், அந்த திலீப் தான் எனக்கு ஏஆர் ரஹ்மான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு கீபோர்டு வாசிது ஏஆர் ரஹ்மான். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே. அண்ட் அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப, அந்த மியூசிக்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணாங்க. அந்த பாட்டு களிக்கலம் இது படக்கலம், லிரிக்ஸ் பை பிச்சு திருமலா. എസ് ബാലകൃഷ്ണന്റെ സംഗീതത്തിൽ ബിച്ചു തിരുമലയാണ് ഗാനങ്ങൾ രചിച്ചത്. റാംജി റാവു സ്പീക്കിംഗ് കേരളത്തിൽ അക്കാലത്ത് ഒരു തരംഗമായി മാറുകയായിരുന്നു. ഒപ്പം അതിലെ പാട്ടുകളും. ഇരട്ട സംവിധായകരായ സിദ്ദിഖ് ലാലും എസ് ബാലകൃഷ്ണൻ എന്ന പുതു സംഗീത സംവിധായകനും അങ്ങനെ മലയാളികൾക്ക് പ്രിയപ്പെട്ടവരായി.
இந்த பாட்டில் ஒரு த்ரீ பர்சன்ஸ் அவங்களோட ஒரு ட்ரீம்ஸு அவங்க என்ன இது பண்ணாங்கிறதுக்காக அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கிளாசிக்கலாக ஒரு இது பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி போயிட்டேன். அப்போ வந்து டைரக்டர் ஃபாசில் சார், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், அவர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், இது வரைக்கும் கிளாசிக்கலாக வந்தது அந்த தன நன்னா நாங்கள் போகும்போது ரொம்ப லைட் ஆகிடுச்சே அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்து வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே அந்த டியூனை மாற்றி முனியுடே சாபும் கவிதைகளாயி கிளியுடன் இனம் வீண விபினங்களில் இணையிட விரகம் கவியுட ஹிருதயம் மொழிகளாக்கி அது கவிதையாய் ஒழுகி கனி வேறும் மனசே நினக்கு நிறைய வந்தனம் அப்படின்னு மாற்றி கொடுத்தேன். ஸோ அது டைரக்டரை கொடுத்த ஐடியா. இந்த பாட்டு ஒரு கிளாசிக்கல் ஃபுல் இதில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முனியுடைய சாபம் கவிதைகளாய் முனியுடைய சாபம் கவிதைகளாய் கிளியுடன் நினம் வீண விபினங்களி கிளியுடன் நினம் வீண விபினங்களி இணையுட விரகம் கவியுட ஹிருதயம் இணையுட விரகம் கவியுட ஹிருதயம் மொழிகளாக்கியது கவிதையாய் ஒழுகி கனி வேறும் மனத்தே நினக்கு நிறைய வந்தனம் ஒரு ஆயிரம் இனாக்களால் உருந்து கூடுமே நிரும்பும் மோகம் கொளுத்தியும் கெடுத்தியும் பிரதீட்சைகள் விளக்கு வச்ச மோகம். நெக்ஸ்ட் ஃபிலிம் இன் ஹரிஹர் நகரில் ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணும்போது அங்கே ஃபாசில் சாரோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த பாட்டு வந்து அவர் வந்து இளையராஜாவோட ஒரு ஃபேன், அவர் இந்த பாட்டு இளையராஜாவோட ஒரு சாயல் பாட்டு சாயல் இருக்குது அப்படின்னா, அதான் நான் வந்து தம் தம் தரம் ததம் தம் தரம் தரம் தம் தரம் தரம் தம் அப்படி கம்போஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அவர் சொன்னார், இது வந்து தத்துவம் தலாங்கு தத்துவம் தத்துவம் தலாங்கு தத்துவம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இளையராஜா, அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அதுக்கு லிரிக்ஸ் வந்து உன்னம் மறந்து தென்னி பறந்த பொண்ணும் கீனாக்கள் எல்லாம் அப்படி எழுந்தாங்க. அப்போ நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சித்திகளாக்கிட்ட, அப்படி அது ரெசம்பரன்ஸ் இருக்குன்னா உன்னம் மறந்து தென்னி பறந்த பொண்ணும் கீனாக்கள் எல்லாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைல்ல அந்த மாதிரி சாயெல்லாம் இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பாட்டு உன்னம் மறந்து தென்னி பறந்த பொண்ணும் கீனாக்கள் எல்லாம் ஒன்னிச்செடுத்து கரளின் நகர்த்து சில்லிட்டடைச்சதல்லே வெறிதே காணும் துள்ளும் மனசே பாவும் நீயும் வழியில் சேர்க்கை உணரும் வாலு விரையும் பக்ஷி பறையும் பூமியின் இயாட்டி முடி குலுங்கும் ஒரு வாழும் நனங்கும்போல். அந்த பாட்டு லிரிக்ஸ் வந்து பிச்சு திருமலா. 1990 பொறுத்துவந்த இன் ஹரிஹர் நகர் சித்திக் லாலின்റെ രണ്ടാമത്തെ ചിത്രമാണ്. ഒന്നാമത്തെ ചിത്രത്തിന്റെ വിജയം രണ്ടാമത്തെ ചിത്രവും ആവർത്തിച്ചു. മനസ്സേ പാവം
എസ് ബാലകൃഷ്ണൻ ബിജു തിരുമല സഖ്യം തന്നെയാണ് ഈ ചിത്രത്തിലെ ഗാനങ്ങളും ഒരുക്കിയത്. அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு மாண்டேஜ் ஒரு பேத்தாஸ் சாங். அதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு டியூன் போட்டிருந்தேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் ரிதமில், தக்கிட்ட 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 தக்க திம்மி தக்கிட்ட 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 தக்க, இந்த தாளத்தில் அதாவது ஒரு 13 பீட்ஸ் வர மாதிரி ஒரு டியூன் கம்போ பண்ணி அதுக்கு லிரிக்ஸ் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. பட் ரெக்கார்டிங் அன்றைக்கி மார்னிங் வந்து அது கம்போசிங் வந்து எர்ணாகுளத்தில், ரெக்கார்டிங் சென்னையில், ரெக்கார்டிங் இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த லிரிக்ஸ் எழுதி பார்க்கும்போது அந்த டியூனுக்கும் அந்த லிரிக்ஸுக்கும் மேட்ச் ஆகும். மத்தியானம் 2 மணிக்கு ரெக்கார்டிங், மார்னிங் 9:00 வந்து பிச்சு தர்மலா டைரக்டர்ஸ் சித்திக்லால் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த டியூன் வந்து வேறு டியூன் போடணும், உடனே நான் அங்கே உட்காந்து ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு டியூன் போட்டு அது லிரிக்ஸ் வேறு எழுதி 2 மணிக்கு அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த பாட்டு நீர் பழுங்குகள் சிதறி வீழுமே நிமிஷ சாகரம் சாந்தமாகுமோ. இந்த பாட்டு எம்ஜி ஸ்ரீகுமார் பாடினார். ஏவிஎம் இங்கே ஏவிஎம் சென்னையில் ஏவிஎம் ஆர்ஆர் அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் இந்த சாங் ரெக்கார்ட். 1991 காட் ஃபாதர் புறத்து வருகிறது. ആദ്യ 2 ചിത്രങ്ങളുടെയും വിജയത്തിന് മുകളിലായിരുന്നു 3-ാമത്തെ ചിത്രമായ ഗോഡ് ഫാദറിന്റെ വിജയം. എസ് ബാലകൃഷ്ണൻ ബിച്ചു തിരുമല കൂട്ടുകെട്ടിൽ പുറത്തു വന്ന പാട്ടുകൾ അതിലേറെ സൂപ്പർ ഹിറ്റ്. '1992 ഗൃഹപ്രവേശം എന്ന ചിത്രം റിലീസാവുന്നത്. സിദ്ദിഖ്ലാൽ ചിത്രങ്ങളിലെ പാട്ടുകളുടെ വിജയം എസ് ബാലകൃഷ്ണന് അക്കാലത്ത് ഒട്ടേറെ അവസരങ്ങൾ സൃഷ്ടിച്ചു കൊടുത്തു. ഗൃഹപ്രവേശത്തിലെ പാട്ടുകൾ രചിച്ചത് ഒ എൻ വി ആണ്, പാടിയത് യേശുദാസ്. ഇതിലെ പാടം 2 പാട്ടുമേ ജയസുദാസ് സാർ താൻ പാടുന്നത്. இதில் வந்து இந்த சரணத்தில் ஒரு லைனில் வந்து காதில் இங்கேன மூளும் அப்படின்னு ஒரு லைனு, அதுக்கப்புறம் நான் போட்ட லைன் வந்து கொஞ்சம் ஹை பிச்சில் போட்டேன். அப்போ வந்து ரெக்கார்டிங் போது தாசட்டன் வந்து என்னை கூப்பிட்டு, இது மாதிரி காதில் இங்கேன மூளும்னா ஷி இஸ் மர்மரிங் இன் ஹர் இயர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வர லைன் இவ்வளோ ஹை பிச்சில் வேண்டாம், அதாவது ஈரன் முடியில் நீ சூடி நிற்கும் ஓரிதழ் பூவில் ஞானும் அவைக்கும் மாறிலையாலில தாலி தழுகி நின் காதில் ஞான் இங்கன மூலும். அதுக்கப்புறம் வர லைன் நான் போட்டது இத்திரி பூவே சுவன்ன பூவே அப்படி ஒரு ஹை பிச்சில், பட் அதை வந்து அவர் சாஃப்டாக பாடி, அது எதுவும் சொல்ல வரணும், தாசேட்டன் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு நியூ மியூசிக் டேட்ஸ்லாம் ஹீ வில் கிவ் இஸ் பெஸ்ட், ஏன்னா அவர் இஸ் வெரி பாப்புலர். அவர் நம்ம இந்த மாதிரி நியூ மியூசிக் டைரக்டர்ஸ் லாங்குவேஜ் தெரியாது அந்த மாதிரி அவங்க நான் எது ஆகணுங்கிறதுக்காக எல்லா சாங்குமே அவர் நமக்கு சொல்லி கொடுத்து அது பண்ணி பண்ணுவார். அது இந்த மாதிரி எனக்கு நிறைய பாட்டு அவர் பாடியிருக்காரு, அதில் இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. இத்திரி பூவே சுவன்ன பூவே இத்திரி நீ எங்கும்
இந்த வியட்நாம் காலனியில் எனக்கு தாசேட்டன் பாடிய ஃபஸ்ட்டு சாங் வியட்நாம் காலனியில் உள்ள பவனரச்சி எழுதுவேன். இந்த சாங்கு எனக்கு டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லும்போது, ஹீரோவோட மதர் ஒரு மியூசிக் டீச்சர், ஸோ அதுக்கு நீங்கள் பாட்டு ஒன்றும் கம்போஸ் பண்ண வேண்டாம், ஏதாவது பாப்புலர் கீர்த்தனை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறேன், அது மேட்ச் ஆச்சுன்னா அது வச்சுக்கலாம், இல்லைன்னா சம் கீர்த்தனை கிளாசிக்கல் சாங்கே போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த மாயாமான கௌளிங்கிற ராகத்தில், எனக்கு யூஸ்வலாக பாட்டு சொல்லி கொடுக்குற பிகினிங்காக தானே, அதில் ஒரு அந்த வரிசையே ஒரு பேக்ரவுண்டாக வச்சு, சரி கம பத நீ சீ சரி நீ சரி அந்த வரிசையை இதாக வச்சு, பவனரச்செழுதுன்னு கோலங்களின்னும் கிழக்கினில் கோலாயில் அருணோதயம் எழுதினேன். இந்த லிரிக்ஸ் வந்து பிச்சு திருமலா, அந்த பாட்டு வந்து கல்யாணி மேனன் இவங்க பாடுறதா. பட் இந்த பாட்டு, இந்த லிரிக்ஸு, இந்த பாட்டு நல்லா வந்த உடனே இதே தாசேட்டன் நான் பாட வச்சு டைட்டில் மியூசிக்கு அதுக்கு சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு தாசேட்டன் தான். அவர் வந்து ரெக்கார்டிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் கூட இருக்காது, அந்த ஸ்வரங்கள் அந்த பாட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பாடி கொடுத்தார். സിദ്ദിഖ്ലാലിൻ്റെ നാലാമത്തെ ചിത്രമായ വിയറ്റ്നാം കോളനി 1992 പുറത്തുവരുന്നത്. മോഹൻലാൽ ആദ്യമായി സിദ്ദിഖ്ലാൽ കൂട്ടുകെട്ടിൽ അഭിനയിക്കുന്നത് ഈ ചിത്രത്തിലാണ്. എസ് ബാലകൃഷ്ണൻ, ബിജു തിരുമല കൂട്ടുകെട്ട് ഈ ചിത്രത്തിലും തുടർന്നു. வியட்நாம் காலனியில் இன்னொன்று பாட்டு, பாதிரா வாய் நேரம். அது முதல்ல அதுக்கு வேறு டியூன் நான் கம்போஸ் செய்திருந்தேன். ஏன்னா அவங்க சொன்ன சிச்சுவேஷன் வந்து, ஹீரோயின் பாடுற போல் மாடியில் ஹீரோ ஸ்டே பண்ணிருக்காரு, அவர் அதுன்னு கோவப்பட்டு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு மூடு அப்படி. ஸோ அதுக்கு தன்னாலா அந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் தே சைட் ஓகே. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் போகும்போது டாக்டர் சித்திக்கு வந்து, இந்த ஹீரோ இரிட்டேட் பண்ணுற அந்த மேட்ரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், நல்ல ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி அந்த பாட்டை கேட்டு ஹீரோ தூங்குற மாதிரி நல்ல ஒரு மெலடி ஒன்று பண்ணிவிடுங்க, அது நல்லா இருந்தால் நம்ம அதே வச்சுக்கலாம். இந்த இரிட்டேட் பண்ணுற இது வந்து முதல்ல எதாவது ஹம்மிங் ஏதாவது போட்டு அது. ஸோ அன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங், நான் யூஸ்வலாக யூஸ் டு கேட்ட பாரு ஏழி மோனே, அதை எடுத்து நான் வார்மன் வச்சு வாசும்போது, சகச நீத நீ சமமான ஒரு ஃப்ரேஸ் எனக்கு எப்படி வந்தேன்னு தெரியல. நான் சிந்து பைரவி ராகம்னுலாம் யோசித்து பண்ணலை, அப்புறம்தான் அது ஒரு சிந்து பைரவி ராகத்தில் அப்படியே வந்தது. இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்தது, அந்த ஃப்ரேஸை வச்சு நான் அப்படியே டெவலப் பண்ணியிருந்தான். பாதிரவாயி நேரம் பனி நீர் குளிரம் வெளிர் എൻ്റെ മനസ്സിൻ്റെ മച്ചു മേലെന്തി ഉറങ്ങാതുരുകുന്നു. ஸோ இது முதல்ல கம்ப்ளீட்டாக டியூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஜு திருமலா சார் வந்து லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அந்த பாட்டு வந்து மின்மினி அவங்க முதல்ல எனக்கு பாடின பாட்டு, அவங்க அதுக்கு முன்னால் ஏஆர் ரஹ்மானுக்கு சின்ன சின்ன ஆசைன்னு பாடினாங்க. யூஸ்வலாக நிறைய பாட்டு சித்ரா அவங்க பாடியிருக்காங்க, இந்த பாட்டு இவங்க பாடி அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்ச பாட்டு பாதிரா வாயிட்டே. മികച്ച ഗാനങ്ങൾ മലയാളത്തിന് സമ്മാനിച്ച മലയാളിയല്ലാത്ത മലയാള സംഗീത സംവിധായകൻ എസ് ബാലകൃഷ്ണൻ പാടിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. ആ
ആസ്വാദകരുടെ മനസ്സിൽ എവിടെയൊക്കെയോ സ്പർശിക്കുന്ന ഈണങ്ങൾ സൃഷ്ടിച്ച് തിരക്കിന്റെ സമ്മർദ്ദങ്ങളിൽ നിന്നകന്ന് മനസ്സിന്റെ നൈർമല്യം കൈവിടാതെ എസ് ബാലകൃഷ്ണൻ എന്ന സംഗീത സംവിധായകൻ ചെന്നൈയിലുണ്ട്. പുതിയ ഈണങ്ങളുടെ വരവിന് കാതോർത്ത് പാട്ടിന്റെ വഴിയേ.